தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி மே 12 வரை. அவங்க யாரும் கொண்டாடல. நான் பார்த்த அளவுக்கு திமுகவுல தலைவர்கள் தான் கொண்டாடுறாங்க, தலைவர்கள் தான் பார்த்து சொல்றாங்க, மக்கள் யாரும் கொண்டாடல. நான் பார்த்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் இந்த மாதிரி கொண்டாடினாங்க வச்சாங்கன்னு எந்த நிகழ்ச்சி இல்லை. திமுக காரனே மகிழ்ச்சி அடையல, மக்கள் எங்க மகிழ்ச்சி அடைகிறது? இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு கேடு காலம்தான். இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் தங்கு தடையின்றி நடக்கிறது. இந்தியாவிலே ரெண்டு மாநிலங்களை தான் சொல்கிறாங்க, ஒன்று குஜராத், அடுத்து தமிழகம். இங்கிருந்து தான் போதைப் பொருளே ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க, இங்கே கடல் வழியாக அனுப்புகிறார் என்று நம்ம பத்திரிகையில் வாயிலாக படிக்கிறோம். நாள்தோறும் கற்பழிப்பு, நாள்தோறும் திருட்டு. நேற்றைய தினம் கூட பெண் காவலர் வீட்டு அருகாமையில் 470 பவுன் நகை காணாமல் போயிடுச்சு, பணமும் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது. தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கஞ்சா அதை அந்த கஞ்சாவை அடக்கிறதுக்காக 1020404 அப்படின்ட்டு 0402 04 அப்படின்னு நீங்கள் என்ன தான் அமைச்சாலும் அது எல்லாருக்கும் தெரியும் தான் நடக்கின்றாரு. மற்ற அரசியல் தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க, காவல்துறைக்கு தெரியாமல் காவல்துறை அலுவலர்களுடைய காவல்துறையுடைய உதவியோடு தான் இது வந்து இந்த கஞ்சா வந்து விற்கப்படுகிறது, சொல்கிறார்கள். இன்னைக்கு என்னன்னா இன்னொன்னு என்னன்னா முக்கியமான அதிர்ச்சியான சவு மிட்டாய் பார்த்துருப்போம், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் படிக்கும்போது இது பார்த்தீங்கன்னா சர்பத்து, காலேஜில் படிக்கும்போது சர்பத்து அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ அதுலேயே போதை வருதுன்றாங்க, குளிர்பானத்திலையும் போதை கிடைக்குதுன்றாங்க. நாங்கள் சொல்லலை, பத்திரிகைலாம் சொல்லுது. இதைத்தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலையும் சரி அறிக்கையின் மூலமாகவும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது வழியிலும் பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அதை மறுத்து கொண்டே இருந்தார். ஏன்னா துறை இன்னைக்கு காவல்துறையே சட்டத்துறையே வைத்திருக்க காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தலைவர் அவர், சட்டத்துறை அமைச்சர் அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அது பசாப்பு காட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் மக்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. இதுவே கூமுட்டையாகி போச்சு இந்த ஆட்சியினுடைய 3 ஆண்டுகளில். ரெண்டாவது அத்திப்பழம் பார்க்கறதுக்கு இவங்க விளம்பரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் தேடுறாங்களே ஒழிய உண்மையிலே அங்கே ஒன்றும் கிடையாது. நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், பழைய ஓய்வு திட்டம் எல்லாருக்கும் நிறைவேற்றுவோம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றுவோம், அங்கன்வாடியாளர், சத்துணவு பணியாளர் இவங்கெல்லாம் அரசு துறை அலுவலராக மாற்றுவோம், அரசு அலுவலராக மாற்றுவோம், இந்த ஒப்பந்த பணியாளர்கள்லாம் மாற்றுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் சொல்கிறார், அந்த வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் தான் வந்துருந்துச்சு, நானும் பார்த்தேன். அதனால் இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பெரிய ஏதோ செய்ய போகிற மக்களை எதிர்பார்த்து இன்னைக்கு கொடுத்த பணமும் உதவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தகுதி பார்த்து செய்கிறாங்க. எனவே இந்த ஆட்சியில் சொல்லும்படி ஒன்றும் இல்லைப்பா. என்ன தலைவர் என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமாவா இல்லையா? ஆமா ஆமாப்பா ஆமா. இது வந்து நம்முடைய பண்பு, எல்லாருக்குமே வாழ்த்து சொல்வது என்பது ஒரு பண்பு. எனவே அந்த வகையில் எந்த அரசியல் தலைவர் பொதுவாக எங்களுடைய தலைவர் வந்து வாழ்த்து பெறக்கூடிய வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் எங்கள் தலைவர். இதில் என்னன்னா எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு சும்மா வாழ்த்து சொல்றதுக்காக அல்ல, எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து தலைவர் எல்லாருக்கும் சொல்றது வழக்கமான ஒன்று. ஆனால் உண்மையிலே ஏழைகளை நேசிக்கக்கூடியவர், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு உயர் பதவியில் வந்தாலும் கூட இன்னைக்கு அதையெல்லாம் நினைத்து அனைத்து தரப்பு மக்களையும் மதிக்கக்கூடிய தலைவராக, அனைத்து தரப்பு கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய தலைவராக, நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். இந்த ஆட்சி வந்து யாரு ஆட்சியை எதிர்த்து பேசினாலும் சரி, எதிர்த்த கருத்துகள் சொன்னால் அவங்க அடக்குமுறை கொண்டு
அடக்க பார்க்குறாங்க. இல்லைன்னா எந்த வகையிலையாச்சும் தடுக்க முடியுமா? சினிமா துறைனா அவங்க படம் வெளியே வராத அளவுக்கு என்ன செய்யலாம்? எந்த அளவுக்கு இன்னைக்கு தியேட்டரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்கு. குறிப்பாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நிறைய திரையரங்குகள் இருக்குது. ஒப்பந்தம் இல்லாத ஒரு இது வந்து என்னென்னா அவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த படங்களை வெளியிடுவோம், தியேட்டர் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாகியிருக்கு. இதனால் பெரும் கலைஞர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. அதிகமான பொருள் செலவில் எடுத்திருக்காங்க படம். ஆக இதெல்லாம் வந்து செய்திகள் வர்றது இது எப்போவுமே வழக்கமான ஒன்று. ரஜினியே பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? இந்த ரைட்ஸ் கொடுக்கல, சிவாஜி படத்தை ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சன் டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத நாளே படம் வர்றதுக்கு முதல்ல சீடியை வெளியிட்டுறாங்க. அதுலேருந்து ஏவிஎம் படம், ஏவிஎம் பிக்சர்ஸ் பெரிய தொழில் நிறுவனம், தமிழகத்தை சினிமா துறை கலை உலகத்தை நிறைய இளைஞர்களே கலைஞர்களை உருவாக்கி கொடுத்த அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷனே வந்து அவங்களே என்ன செஞ்சாங்க, இனிமேல் நமக்கு இந்த துறையே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ஓனாக வச்சுருக்காங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ, அதில் வந்து வாடகைக்கு விடுறாங்க கட்டணங்க. அண்ணா திமுக பிளவுபட்டா இருக்கு. எப்போ பிளவுபட்டா இருக்கு ஏற்கனவே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். இன்னும் ரெண்டு பேர் போவாங்க தம்பி. மரத்தில் ஆலமரம், ஒரு ஆலமரம் இருக்குன்னு பார்த்துங்க, அது இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இலைகளில் உதிரும். பார்த்துருக்கீங்களா? ஏ தலைவரே கேள்வி கேட்டா பார்த்துருக்கியா? இப்போ எல்லா மரங்கள்லையும் இலைகளாக உதிரும், ஆனால் திரும்ப தழுத்துறோம். அது மாதிரி இந்த இயக்கத்தில் சில பேர் போவாங்க, சில பேர் நிறைய பேர் வருவாங்க.